வணக்கம். என் பெயர் சுப்புராமன், யோகா டீச்சர். இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய முத்திரை பேர் வந்து சூரிய முத்திரை, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான முத்திரை. ஏன்னு கேட்டால், இப்போ எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை ஒபிசிட்டி. உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும். ஆசனா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இவ்வளோலாம் பண்ண முடியாது சார், அது கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக சொல்லி விடுவேன் சார். மூச்சு பயிற்சி பண்ணணும் சார், அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அதுவும் என்னால் முடியாது. எதுவும் பண்ணக்கூடாது ஆனால் வெயிட் லாஸ் ஆகணும் சார், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு முத்திரா ஒன்று இருக்குது, அது பேர் வந்து சூரிய முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன், இந்த விரல்களில் வந்து 5 விரல்களும் இந்த பஞ்சபூதத்தை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அதில் இந்த நிலத்தை குறிக்கக்கூடியது வந்து மோதிர விரல். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை மடக்கிட்டு இந்த கட்டை விரல்னால் மேலே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் ரெண்டு கைகள்னாலையும், சரிங்களா? ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் சுவாசத்தை கவனிச்சிக்கிட்டு இருக்கலாம். இதை வந்து இப்படி டச் பண்ணிவிட்டு இப்படியே இருக்கிறதுக்கு பேர் தான் சூரிய முதிரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அவங்க என்ன பண்ணணும்னா, கம்பல்சரி இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தணும், சரிங்களா? இப்போ யோகா பண்ணுறீங்க வெயிட் லாஸுக்கு, டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ரீதிங் பிரணாயமாக பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது அதோடைய சேர்த்து இந்த முத்திரைகளை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? தைராய்டுக்கு கூட நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த இதுங்க, சரிங்களா? மற்றபடி வந்து உடம்பை குறைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த முதிரையை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா, வெயிட் லாஸ் ஆனது அப்படின்னா இப்போ பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும், அதாவது நார்மல் ஆகிடும். அப்போ கொலஸ்ட்ரால் லெவல் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபேட்டு குறைஞ்சிரும், அப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா சரியாயிடும், டயபெட்டிஸ் வராது, சரிங்களா? உடம்பு எடையை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாருக்கும் பிடிச்ச முத்ரான்னு நினைக்கிறேன் இந்த முத்ரா, சூரிய முத்ரா. ஸோ இதை வந்து எல்லோரும் என்ன பண்ணுங்கள், யார் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் பண்ணுங்கள், ஒல்லியாக இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா மேலும் குறைஞ்சிரும், சரிங்களா? நன்றி.